Krishna Ruben, Kilnaji Mavata, Taniyarbe Sangathinte Thalaivar, Tharpozhuthu, Emathu Perundu Sangam, Urumiyalargalum, Edhirnokkukkira, Erivorul Prachana Sambandhama, Indha Oodaga Sandhippai, Erpaduthirukkirom, Tharpozhuthu, Naattil, Erpattulla, Erivorul Prachana Karanamaga, Emathu Perundu Sevaigalai, Balaimai Pol, Nadatha Mudiyatha Nilaikku Thallappattullom, Mukkiyamaga, Makkalai Yetti Vandhu, Erivorul Nirappu Nilayangalil, Varisaiyil Nindra Erivorul நாங்கள் பெற்றுக்கொள்றதால அந்தந்த நேரத்துக்கு மக்களுக்கான பேருந்து சேவை செய்ய முடியாது உள்ள நிலையில் இருக்கிறோம். இந்நில தொடர்ந்து அடுத்த வாரங்களும் வருமாயிருந்தால் எமது சேவைகள் மட்டுப்படுத்தியே செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்படுவோம். மற்றும் வருகின்ற 7ஆம் தேதி பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட இருப்பதால் அக்காலப்பகுதியில் நாங்கள் வளமை போல வழங்கப்படுகின்ற பாடசாலை சேவைகளையும் நடத்த முடியாத நிலைக்கு உள்ளாக்கப்படுவோம். எனவே இது சம்பந்தமாக நேற்றும் மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களிடம் நேரில் சென்று கடிதம் ஒன்று வழங்கியுள்ளோம். குறிப்பாக நாங்கள் இந்த ஊடக சந்திப்பு மூலம் வேண்டுகோளாக விடுக்கின்ற விடயம் இந்த கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை அடித்தட்டு மக்கள் அதிகமாக வாழுகின்ற மாவட்டம். தனிப்பட்ட வாகனங்களை பாய்ப்பதை விட இந்த பொது போக்குவரத்தை கூடுதலான மக்கள் பாய்க்கின்றார்கள். குறிப்பாக பாடசாலை மாணவர்கள், அரசு உத்தியோகத்தர்கள், வைத்தியசாலை செல்பவர்கள் இப்படியான அன்றாட வேலைகளுக்கு செல்வர்கள் எல்லாமே கிராம மட்டத்திலிருந்து இப்பேருந்து சேவையை பயன்படுத்தி வருகின்றார்கள். ஆகவே இம்முக்கியமான விடயங்களை கருத்தில் கொண்டு எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமங்கள் வைத்திருக்கின்ற உரிமையாளர்களையும் இவ்வூடக சந்திப்பு மூலம் நான் வேண்டுகோளாக விடுக்கின்றேன். இது பொது போக்குவரத்தை தொடர்ந்து கிளிநொச்சி மாடல் செய்வதற்கு தாங்கள் ஒரு முன்னுரிமை அடிப்படையில் இப்பேருந்துகளுக்கு குறிப்பிட்ட நேரத்துக்குள் இப்பேருந்துகளுக்கு அன்றன்று தேவையான எரிபொருளை வழங்குமாறு கேட்டுக்கொண்டு மேலும் இம்மாவட்டத்தின் குறிப்பாக கிளிநொச்சி மாவட்ட தனியார் பேருந்துகள் நாளொன்றுக்கு 80 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுகின்றது. 80 பேருந்துகள் சுமாராக ஒரு நாளைக்கு 4000 லிட்டர் எரிபொருள் எமது சங்கத்துக்கு தேவைப்படுகின்றது. குறைந்த அரசாங்க அதிபர் ஊடாக எமது 4000 லிட்டர் எரிபொருள் மூலம் ஒரு கிழமைக்கான எரிபொருளை ஒவ்வொரு எரிபொருள் நிரப்பு நிலையங்களும் தேக்கி வச்சு இந்த பொது போக்குவரத்தை திறம்பட செய்கிறதுக்கு தாங்கள் ஒத்துழைப்பு வழங்கணும். அப்படி ஒத்துழைப்பு நல்கும் பண்ணத்தில் தான் எமது சேவைகள் அடுத்தடுத்த நாட்களில் நடைபெறும் என்பதை தெரிவித்து கொண்டு இலங்கை போக்குவரத்து சேவை பேருந்தில் கூட இன்றையளவில் மட்டுப்படுத்தின சேவைகளை செய்கின்றன. ஆனால் நாங்கள் தனியார் பேருந்து கையிருப்பில் உள்ளதையும் பெட்ரோல் நிலையங்களை வரிசையாக நின்று பெற்றுக்கொண்ட கொள்கலங்களில் பெற்றுக்கொண்ட எரிபொருளையும் பற்றி சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். மேலும் இந்த எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் குறிப்பிட்ட நேரம் ஒன்று வகுக்கப்பட்டு இப்பேருந்து உரிமையாளர்களுக்கு அது பகலாக இருந்தாலும் பரவாயில்லை, இரவென்றாலும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை வகுக்கப்பட்டு அவ்நேரத்தில் பேருந்துக்களை கொண்டு வர முடியாத பட்சத்தில் கொள்கலன்களில் வழங்கி இப்பேருந்து சேவை செய்கிறதுக்கு மீண்டும் மீண்டும் உங்களுக்கு கோரிக்கையாக முன்வைக்கின்றோம். சரியா, கிளிநொச்சி மாவட்டத்தில் 4 பிரதேச செயலாளர்கள் உட்பட்டு 10 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் உள்ளன. அவ்வாலி ஊடாக எமது தனியார் பேருந்து சேவைகள் நடைபெறுகின்றன. எம்மால் கோரப்பட்ட 4000 லிட்டர் எரிபொருளை 10 எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் ஊடாக பங்கிட்டு வழங்குவதற்கு எமது அரசாங்க அதிபர் ஆவண செய்வோம் என்று கேட்டுக்கொண்டு மேலும் எரிபொருளை எமது சங்கத்தின் ஒரு சிபார்சின் மூலம் ஒரு அளவு திட்டத்துக்கு எரிபொருளை வழங்குவதற்கு உரிமையாளர்கள் மீண்டும் மீண்டும் இவ்வூடக சந்திப்பு மூலம் நான் கேட்டுக்கொள்ளும் விடயம் முன்னுரிமையாக இந்த போக்குவரத்து திடம்பெற நடத்துவதற்கு உரிமையாளர்கள் எரிபொருள் நிரப்பு நிலைய உரிமையாளர்கள் எமக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன்.